Hi, hello, welcome to Tailoring in Tamil channel. In the video, we have a body measurement 16 inches ready shoulder. That is a perfect blouse shoulder measurement. How to calculate it? Let's go to the video. Now, let's see. This is an example for an example. Draw பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்கள் ஷோல்டர் இது ஆம்போலுக்கான ட்ராயிங் அப்புறமா இது சைடு அப்புறமா இது வந்து நெக் இந்த நெக்கு நான் வந்து பாருங்கள் இந்த 1, 2, 3 இந்த மாதிரி இன்ச்சஸில் எழுதி வச்சுருக்கேன் ஏன் இதை வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம்னா இந்த டெப்த்து இந்த நெக்கோட எவ்வளோ டீப் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டில் ஃபுல் ஷோல்டர் 16 இந்த 16 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸுக்கு கேல்குலேஷன் பார்ப்போம் ப்ளவுஸுக்கு எப்பயுமே இந்த ரெடி ஷோல்டரில் -2 இன்ச்சஸ் பண்ணணும் ஸோ ஷோல்டர் -2 இன்ச்சஸ் அப்போ இந்த 16 இன்ச்லேருந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 14 இன்ச் வருது இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது இந்த நெக் டெப்த்தை வச்சு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து இந்த ஷோல்டர் 14 இன்ச்சஸ் அப்புறமா 1 இன்ச் நெக் டெப்த் இந்த சி டு டி எப்பயுமே நான் வந்து இந்த க்ராஸாக டயக்னலாக எடுப்பேன் மெஷர்மெண்ட் பாடியில் எடுக்கும் போது கூட ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ரைட்டாக கூட எடுப்பீங்க ஸோ அதுவும் இதுவும் ஒரு பெரிய வித்தியாசம் வராது ரெண்டும் சேம் தான் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ இந்த சி டு டி வந்து 1 இன்ச் நெக் டெப்த் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் இப்போ 14 இன்ச்சஸ் ஷோல்டர் 1 இன்ச் நெக் டெப்த் இப்போ இது என்ன ஆகும்னா இந்த நெக் டெப்த் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக ஆக ஆக இந்த ஷோல்டர் வந்து மெஷர்மெண்ட் கம்மியாகும் அப்போ இது பாருங்கள் 14 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு இன்க்ரீஸ் 1 இன்ச்சு இன்க்ரீஸ் ஆகுதுங்க 1லேருந்து 2 இன்ச்சு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நம்ம வந்து 13 1/3 வருது ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏ சி டு இ 2 இன்ச் இது டீப் ஜாஸ்தி ஆகும் போது இந்த ஷோல்டர் இந்த ஏ டு பி மெஷர்மெண்ட் வந்து 1/4 இன்ச் கம்மியாகும் அடுத்து வந்து பாருங்கள் 3 இன்ச் டீப்புக்கு 13 1/4 இன்ச் கம்மியாகி 13 இன்ச் நெக்ஸ்ட்டு வந்து 4 இன்ச் இன்னும் கொஞ்சம் டீப்பு 1 இன்ச் அதிகம் ஆவாக நெக் டெப்த் வந்து 1 இன்ச் அதிகம் ஆகவே இது வந்து ஷோல்டர் 1/4 இன்ச் கம்மியாகும் இது கம்மியாகிறது எதுக்குன்னா நமக்கு டீப் ஆக ஆக ஷோல்டர் வந்து விழ ஆரம்பிக்கும் சைடில் வந்து அப்படியே வந்து விழும் கீழே அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக இந்த மெஷின் இந்த கேல்குலேஷன் அதுக்கப்புறம் 5 இன்ச்சஸ்க்கு 13 இன்ச்சஸ் இது பாருங்கள் எப்படி கிராஜுவலாக இது வந்து கம்மியாகுது இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த நெக் டெப்த் அதிகம் ஆக ஆக இது வந்து கம்மியாகும் ஷோல்டர் அப்புறமா 6 இன்ச்சுக்கு 12 1/4 இந்த பாருங்கள் டீப் இங்கேருந்து சி டு ஐ 6 இன்ச்சு இதுக்கு வந்து ஷோல்டர் நல்லா கம்மியாகும் 12 1/4 அப்புறம் 7 இன்ச்சுக்கு 12 1/2 இன்ச்சு ஷோல்டர் இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கம்மி பண்ணிகிட்டே போக மாட்டோம் 7 இன்ச்சுக்கு மேலே 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு எத்தனை வந்தாலுமே 12 இன்ச்சு தான் ரெடியான ஒரு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி இங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்போ பாருங்கள் இது வந்து ஷோல்டர் இது ஆன் ஃபோல்டில் நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லைங்களா பேட்டர்ன் அப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் பை 2 ஹாஃப் ஷோல்டர் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7 இன்ச் பேக் நெக் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 12 1/2 இன்ச் தான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் இங்கே நம்ம டிராஃப்டிங் அப்போ வந்து அப்ளை பண்ணணும்னா ஷோல்டர் பை 2 அப்போ 12 அதை வந்து 2 வந்து டிவைட் பண்ணோம்னா 6 1/2 இன்ச் வரும் ஸோ இங்கே வந்து ரெடி ஷோல்டர் 6 1/2 இன்ச் வரும் 7 இன்ச்சுக்கு சப்போஸ் 6 இன்ச்னால் 12 1/4 வரும் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் 4 இன்ச்சு வேணும்னா 4 இன்ச்சுக்கு 13 1/2 ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு
டெம்ப்ளேட்டாக கூட வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா இப்போ 16 inches வந்து இந்த ஃபார்மேட். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு மேலே வந்து 15 inches, அப்புறம் 14 inches, அப்புறம் 13 inches, இதோடது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் அந்த சார்ட் வந்து நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.